ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டார் ஷேப் குடையோட மெஷர்மெண்ட் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 22 ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 16 ஒயர் வந்து 3 அடியிலையும், 6 ஒயர் வந்து 4.5 அல்லது 4 அடி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் எடுக்கிற கலர் வந்து சேமாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கூட போட்டுட்டு மீதி இருக்க ஒயரில் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். எல்லோ கலரில் வந்து 6, 6, 12, அதுக்கப்புறம் 4 க்ரீன் கலர் ஒயர், அப்புறம் வந்து 6 ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்துக்கிட்டேன். ரன்னிங் ஒயர் வந்து எல்லோ கலர் வச்சு தான் யூஸ் பண்ணேன். கீழே அடி போட்டு கொஞ்சம் கூடையை வந்து ஒரே லைனில் போட்டுட்டு அடுத்து ஒரு 6 அடி போல் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டைப்பில் கூடையை ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து பென்சில் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா அகலமாக இருக்குது. பென்சில் ஸ்டாண்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம வந்து சீப்பு அந்த மாதிரி ஏதாவது போட்டு நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸும் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ளவர் ராசாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மால் கூட தான். இல்லை கைப்பிடி போட்டு கூட நீங்கள் பக்கத்தில் ஏதாவது கோயிலுக்கு அந்த மாதிரி போகிறது கூட எடுத்துகிட்டு போகலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கூட பின்னிட்டிங்கன்னா அடுத்து 2 ரோல், 1.5 ரோலில் பெரிய கூட போட்டுக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் 1/2 ரோல்லையே இந்த கூட நான் பின்னிட்டேன். பாருங்கள் நல்லா இருக்குது கலரு, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல் ஸ்டார் கூட இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக போட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்து பெரிய கூட போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்பவே அழகான க்யூட்டான ஸ்டார் ஷேப் கூட நமக்கு கிடச்சிச்சு. 22 ஒயரு, சென்டராக வர 6 ஒயர் மட்டும் 4 அடி எடுத்திருக்கேன். இது வந்து 3 அடி ஃப்ரெண்ட்ஸ், மீதி 16 ஒயர் வந்து 3 அடி, மொத்தம் 22 ஒயர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அகலமாக நல்லா அடி இருக்குது. இந்த மாதிரி ஷேப் நமக்கு கிடச்சிருக்கு, நல்லா சொருகி விட்டணும் ஒயரை. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பேஸ் போட்ட பிறகு நம்ம வந்து நார்மலாக ஒரு 2-3 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிராஸ் கட் முறையில் தாங்க இந்த கூடையை முடிச்சிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியான மெத்தட் தாங்க. ஒன் டைம் போட்டு பழகிட்டோன்னா அப்புறமா எல்லாருமே ஈஸியாக அந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக போட்டோன்னா நமக்கு இந்த கூடையை கரெக்டாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.